சென்னை தோமையார் மலையில் உள்ள தனியார் அரங்கில் கிறிஸ்தவ மக்கள் கழகம் சார்பில் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. கிறிஸ்தவ மக்கள் கழகம் நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் மதச்சார்பற்ற திமுக தலைமையிலான கூட்டணியை ஆதரித்து சென்னை தோமையார் மலையில் உள்ள தனியார் அரங்கில் கிறிஸ்தவ மக்கள் கழகம் சார்பில் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பின்னர் பத்திரிகையாளர்களிடம் பேசிய முதன்மை ஒருங்கிணைப்பாளர் மேத்யூ, வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் மதச்சார்பற்ற திமுக கூட்டணிக்கு ஆதரிப்பது என்று மாநில பொதுக்குழுவில் முடிவு செய்து ஒருமனதாக தீர்மானிக்கப்பட்டது என்றும், மத்தியில் ஆளும் மதவாத சக்திகள் சமூக ஒற்றுமையை சீர்குலைத்து மாநில சுயாட்சி கொள்கையை தகர்த்து ஒட்டுமொத்த அதிகாரத்தை தனதாக்கிக் கொள்ளும் வேலையை செய்து வருவதாக தெரிவித்தார். மேலும் பதவியை தக்க வைத்துக் கொண்டு பணத்திற்காக மாநிலத்தின் உரிமைகளை தாரை பார்க்கும் எடுபிடி ஆளுங்கட்சியில் மதவாத சக்திகளை தேர்தலில் தோற்கடிக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். இதில் தலைமை ஒருங்கிணைப்பாளர் பெலிக்ஸ், மாநில மகளிரணி தலைவர் செலினா மோகன், கிறிஸ்தவ மக்கள் கழகத்தைச் சேர்ந்த பொதுக்குழு உறுப்பினர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். வரவிருக்கின்ற தமிழக சட்டப்பேரவை பொது தேர்தல் தமிழகத்தில் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தேர்தலாக அமையவிருக்கின்றது. இந்த சூழலிலே தமிழகத்தில் உள்ள கிறித்தவர்கள் சார்பாக கிறித்தவ மக்கள் கழகம் ஒருங்கிணைப்பின் மூலமாக ஒரு செய்தியை இங்கே பதிவிட்டு, இன்று நடைபெற்ற கிறித்தவ மக்கள் கழகத்தின் மாநில பொதுக்குழுவின் தீர்மானத்தை வாசிக்க இருக்கின்றேன். இந்த தேர்தலிலே மூன்று சமூகங்கள், ஒரு மதத்தை சார்ந்தது, ஒன்று தொழிலை சார்ந்தது, ஒன்று சமூகத்தை சார்ந்தது, குறிப்பாக கிறித்தவர்கள், இரண்டாவது தேவேந்திர குல வேளாளர்கள், மூன்றாவது மீனவர்கள் ஆகிய இந்த மூன்று சமூகங்கள் அரசியல் அநாதைகளாக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த சமூகத்திலிருந்து நேரடியான பிரதிநிதிகள் யாரும் இல்லை. திமுகவாக இருக்கலாம், அதிமுகவாக இருக்கலாம், அல்லது மற்ற எந்த கட்சிகளாக இருக்கலாம். திருவாளர் பெஞ்சமின் அவர்கள் இருக்கின்றார் அதிமுகவின் பிரதிநிதியாக, திருவாளர் இனிகோ இறுதிராஜ் அவர்கள் களமிறக்கப்பட்டிருக்கின்றார் திமுகவின் பிரதிநிதியாக. இவ்வாறாகத்தான் ஒவ்வொரு சமூகத்தின் பிரதிநிதிகள் அவர்கள் சார்ந்த அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளாக களமிறக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஆனால் இந்த மூன்று சமூகம், குறிப்பாக கிறித்தவர்கள், தேவேந்திரர்கள், மீனவர்கள், இந்த மூன்று சமூகம் இந்த தேர்தலிலே ஒரு அரசியல் அநாதைகளாக ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த வருத்தமான மனநிலையில் கிறித்தவர்களாகிய நாங்கள் தமிழகத்தில் ஏறக்குறைய 7% கடந்து மக்கள் தொகையில் இருக்கின்றோம். தீர்மானிக்கக்கூடிய வாக்குகளை கொண்ட ஒரு சமூகமாகவும் கிறித்தவர்களும் இஸ்லாமியர்களும் இங்கே இருக்கின்றோம். இந்த சமூகத்தின் ஜனநாயக கடமையை உணர்ந்து எந்த கட்சியும் எங்களிடம் ஆதரவு கேட்டு வரவில்லை. யாரும் எங்களை வந்து பார்த்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்கள் என்று கேட்டுக்கொள்ளவில்லை. ஆனால் நாங்களாகவே முன்வந்து எங்களுடைய ஜனநாயக கடமையை உணர்ந்து இன்று